हेलो स्टूडेंट्स, वेलकम टू ब्राइट अकाडमी चैनल। ना उंगल प्रकाश। वीडियो பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க। 12ஆம் வகுப்புக்கு பள்ளிகள் விடுமுறை விடப்படுமா இல்லையா அப்படிங்கற கேள்விக்குறி மிக பெருசா இருக்க பட்சத்தில் பொது தேர்வு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க। பொது தேர்வு நடத்துனீங்க அப்படின்னா என்ன மாதிரி நடத்துவீங்க? மாணவர்கள் வெவ்வேறு பள்ளிகளுக்கு சென்று நடந்துச்சு அப்படின்னா தொற்று இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கனால மாணவர்களை அந்தந்த பள்ளிகளிலே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குன்னா அந்த மாணவர்கள் அவங்க பள்ளியிலேயே உட்காந்து எழுதுகிறப்ப, டுவெல்த்து மட்டும்தான் இப்போ பள்ளிகளுக்கு வந்துட்ருக்காங்க, ஸோ அவங்க ஒரே ஸ்கூலில் எழுதுகிறப்ப தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும், அதனால் அந்தந்த ஸ்கூல்ஸ்லேயே சென்டர்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கா அந்தந்த ஆசிரியர்களோ அல்லது ஆசிரியர்கள் மட்டும் வேறு வேறு பள்ளிகளுக்கு மாற சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது। இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியாத காரணத்தினால தான் இன்னும் பள்ளிகள், அதாவது 12ஆம் வகுப்புக்கு முன்னே பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்படாமல் இருக்குது। தேர்வு நடத்தணுமா நடத்த வேண்டாமா, நடத்தினா எப்படி நடத்தலாம், இதற்கான வழிமுறைகளை வெளியிட்டுட்டாங்க, இதற்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது உறுதியாக சொல்லிட்டாங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு பள்ளிகளை அந்தந்த பள்ளிகளில் தேர்வுகள் நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் ஆசிரியர்களோட சங்கத்தோட கோரிக்கையாகவும் இருக்குது। ஸோ இதெல்லாத்தையும் அரசாங்கம் எந்த வகையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ।